1996 கலைஞர் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட ஹூண்டாய் நிறுவனம் தற்போது 25 ஆண்டுகளை கடந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்நிறுவனம் தயாரித்த 1 கோடியாவது காரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையெழுத்திட்டு அறிமுகம் செய்தார். 25 ஆண்டுகளில் ஹூண்டாய் கடந்து வந்த பாதையை விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு இது. ஹூண்டாயில் இன்னைக்கு நம்ம பார்ட் 2 செக்மெண்ட்ல இருக்கோம். இந்த செக்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்டீல் எப்படி காரா மாறுது அப்படின்ற அந்த விஷயத்த தான் பார்க்க போறோம். இதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுல முதல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தனா ப்ரஷ் ஆப்னா என்ன, அது எப்படி செயல்படுதுன்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம டேவிட் ஹூண்டாய் செக்மெண்ட்ல பார்க்க போறது ஒரு காயில் எப்படி ஒரு காரை உருமாறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு காரோட முதற்கட்ட ஆரம்பம் இந்த ப்ரஷ் ஆப்ல தான் நடக்குது. இந்த ப்ரஷாப்பில் 11 வகையான பேனல் செய்யப்படுது. இங்கே 2 வகையான ப்ரஷாப் இருக்குது. 1 ப்ரஷாப் 1, ரெண்டாவது ப்ரஷாப் 2. இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஒரு காயில லிஃப்ட் பண்ணி ஒரு ரோலர் மிஷின் மூலமாக சமப்படுத்துகிறாங்க. அந்த சமப்படுத்தப்பட்ட ஸ்டீலை அதுக்கப்புறமா ஒரு கன்வேயர் மூலமாக அடுத்த ப்ராசஸுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஆரம்பக்கட்ட ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளாங்கிங் ஆப்ரேஷன். அடுத்ததாக ரெண்டாவது ப்ராசஸ் ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன். கன்வேயர் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த ஸ்டீல் இங்கே தான் ஒரு காரோட ஆரம்பக்கட்ட வடிவமைப்பு தொடங்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா டோர், சன்ரூஃப் மற்றும் காரோட அவுட்டர் பாகங்கள். இந்த ஸ்டாம்பிங் ஆப்ரேஷனை ப்ரெஷிங் ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க. இதில் 4 ப்ரெஷிங் டை யூனிட் இருக்குது. இந்த 4 டை யூனிட்ல 2 டை யூனிட்டோட கெப்பாசிட்டி 3500 டன், மற்ற 2 டை யூனிட்டோட கெப்பாசிட்டி 5400 டன். இதோட யூனிக் ப்ராசஸ் என்னென்னா சென்சார் மூலமாக ப்ரீஃபிக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது மிஷின் ஃபுல்லாகவே நிறைய சென்சார்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அதில் ஏதாவது பிரேக் டவுன் ஏற்பட்டாலோ இல்லை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ அதை தானாகவே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை எலிமினேட் பண்ணி அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இந்த சாஃப்ட்வேர் முழுக்க முழுக்க ஹூண்டாய் நிறுவனத்தினாலேயே உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் அந்த பாகம் முழு வடிவமாக வெளியே வருது. பாகங்கள் வெளிவந்ததுக்கப்புறமா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய இறுதிக்கட்ட பரிசோதனையை ஊழியர்கள் மற்றும் இயந்திரங்கள் மூலமாக உறுதி செய்யப்படுது. இறுதியாக அதனோட பாகங்கள் ஸ்டோரேஜ் ஏரியாவில் வைக்கப்படுது. ஒருங்கிணைந்து இந்த தயாரிப்பு இவ்வளவு விரைவில் நடப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இதற்கு தேவையான உதிரி பாகங்கள் அனைத்தும் ஹூண்டாய் அருகில் இருக்கக்கூடிய வென்டார் கம்பெனி மூலமாக வரவழைக்கப்படுது. கூடுதலாக அதிநவீன தொழில்நுட்பமான இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்கின்ற IoT தொழில்நுட்பம் உள்ளது. இந்த பாடி ஷாப்பில் அசம்பிளி லைன் செக்ஷன்னு ஒரு ஏரியாவில் தான் அனைத்து அசம்பிளி பார்ட்ஸும் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு முழு உருவமாக வடிவமைப்பு வருது.
ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காரோட டோருக்கு 3-4 வகையான போல்டுகள்லாம் இருக்கும். அது எல்லாமே அந்தந்த அளவுகளுக்கு ஏற்றவாறு அந்த ரோபோ தானாகவே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த வெல்டிங் ப்ராசஸ் முழுவதுமாக 100% ரோபோட் மூலமாக தான் செய்யப்படுது. கூடுதலாக அதிநவீன தொழில்நுட்பமான இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்கின்ற IoT தொழில்நுட்பம் உள்ளது. இதன் மூலமா குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. வெல்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைல் கேட் மற்றும் அதர் அவுட்டர் பாடிக்கு இன்ஸ்டாலேஷன் செய்யப்படுது. இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா குவாலிட்டி கண்ட்ரோல்ல தர பரிசோதனை அங்க இருக்கிற ஊழியர்கள் மூலமா செய்யப்படுது. இந்த அனைத்து வேலைகளும் முடிந்த பின் ஒரு முழு வடிவம் பெற்று பெயிண்ட் ஷாப்புக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதோட லுக் அண்ட் ஸ்டைல், ஃபீல், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கஸ்டமர்ஸுமே அதை பார்த்து தான் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த காரில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா பெயிண்ட் ஷாப் தான். அதை எப்படி பண்ணுறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த முழு வடிவம் பெற்ற வாகனம் பெயிண்ட் ஷாப் வந்தடையுது. இந்த பெயிண்ட் ஷாப்போட பர்பஸ் என்னன்னா ஒரு காரோட லுக் அண்ட் அப்பியரன்ஸை மெருகேற்றுற இடமா தான் இந்த பெயிண்ட் ஷாப் இருக்கு. இந்த பெயிண்ட் ஷாப் 5 வகையான கோட்டிங் மூலமாக செய்யப்படுது. இந்த 5 வகையான கோட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட். இங்குதான் காரை கன்வேயர் பெல்ட் மூலமா ஃபாஸ்பேட் சொல்யூஷன்ல முக்கிய எடுக்கிறாங்க. இதுதான் இந்த காரோட இனிஷியல் கோட்டிங். இதோட அடுத்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோ டெபாசிசன். எலக்ட்ரோ டெபாசிசன்னா கார்ல உள்ள பாகங்கள் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக இங்குதான் ரஸ்ட் கோட்டிங் கொடுக்கப்படுது. மூணாவதா நம்ம பார்க்க போறது சீலர் அப்ளிகேஷன். இந்த சீலர் அப்ளிகேஷன்ல 3 பயன்பாடுகள் இருக்கு. 1, ரஸ்ட் ப்ரிவென்ஷன். இது முழுக்க முழுக்க துருப்பிடிக்காம பார்த்துக்கும். அடுத்ததா வாட்டர் என்ட்ரி பிளாக்கிங். அப்படின்னா இந்த பெயிண்ட் தண்ணீர் மூலமா எந்த சேதமும் அடையாமல் இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங் கொடுக்கப்படுது. அடுத்ததா கொரோஷன் எலிமினேஷன், அதாவது பாகங்களில் ஏற்படுற துரு அரிப்புகளை இதை தடுக்க இந்த கோட்டிங் உதவுது. அடுத்ததாக பிரைமர் கோட்டிங். கடைசியாக கொடுக்க போற பேஸ் கோட்டிங் அண்ட் கிளியர் கோட்டிங்க்கு முன்னால ஒரு அடிஷ்னலாக கொடுக்குற கோட்டிங் தான் இந்த பிரைமர் கோட்டிங். இந்த பிரைமரி கோட்டிங்னால இதோட தரம் இன்னும் மேம்படுது. அடுத்ததா பேஸ் கோட் அண்ட் கிளியர் கோட். இந்த கோட்டு தான் காருக்கான ஒரு லுக் அண்ட் அப்பியரன்ஸை கொடுக்கக்கூடிய கோட்டிங். இந்த அனைத்து கோட்டிங்க்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இந்த ஒவ்வொரு கோட்டிங் எக்ஸிட்லேயும் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. ஒரு ஒரு எக்ஸிட்லேயும் அதோட ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த கோட்டிங்க்கு அனுப்பப்படுது. இந்த 5 வகையான கோட்டிங்கை தயார் பண்ணி எந்த குவாலிட்டி டிஃபெக்ட்டுமே இல்லாமல் அசம்பிளிக்கு அனுப்புகிற ப்ராசஸ் தான் இந்த பெயிண்ட் ஷாப்போட எண்ட் ப்ராசஸ்.
முக்கியமானதோ அந்த மாதிரி காருக்கு வந்து ஹார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜினை வந்து எப்படி அதில் செட் பண்ணுறாங்க, அதனுடைய வேலைப்பாடுகள்லாம் என்னவா இருக்குன்றதை இப்போ பார்க்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இன்ஜின் அசம்பிளி பிளான்ட், அதாவது இன்ஜின் 3 பிளான்ட் சொல்லுவாங்க. இங்கே தான் காரோட இன்ஜின் உருவாக்கப்படுது. டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் என அனைத்து இன்ஜின்களும் இங்கே தான் உருவாக்கப்படுது. இந்த யூனிட்டில் தான் பிளாக், ஹெட், கிராங்க் இவை அனைத்துமே மிஷினரிஸ் ப்ராசஸ் மூலமாக ஒருங்கிணைக்கப்படுது. இன்ஜின் அசம்பிளிங்கில் முதல்ல நம்பரிங் பிரிண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா இன் ப்ராசஸ் டெஸ்டிங் செய்யப்படுது. இதன் பின் அனைத்து பேரிங்கையும் அசம்பிள் செய்ததுக்கப்புறமா இன்ஜின் டெஸ்டிங் செய்யப்படுது. இதில் பொருத்தப்பட்டிருக்க விசன் சிஸ்டம் மூலமாக இதில் ஏதாவது கோளாறு மற்றும் அதோட பாகங்களோட குவாலிட்டியையும் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா குவாலிட்டி டெஸ்ட்னு சொல்லப்படுற இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் செய்யப்படுது. ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே செக் பாயிண்ட் இருக்குது. அதில் ஊழியர்கள் இறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த கட்ட வேலைக்கே அனுப்பப்படுது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எக்ஸ்பிரஸ் விசன் சிஸ்டம் ரோபோ மூலமாக ஒரு நிமிஷத்துக்கு 55 இமேஜை கேப்சர் பண்ணி அதோட தரக்கட்டுப்பாட்டை மேம்படுத்துது. இந்த அனைத்து ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறமா இது ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு அனுப்பப்படுது. இப்போ நடக்கிற ப்ராசஸ் தான் பேரிங் அசம்பிளி. ஒரு காருக்கு எந்தெந்த பாகங்களில் என்னென்ன மாதிரியான பேரிங்ஸ் தேவைப்படுதோ அதை ஸ்மார்ட் ட்ராக் சிஸ்டம் மூலமாக, லைட் ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக அந்த பேரிங்குகள்லாம் தேர்வு செய்யப்படுது. அடுத்த தொழில்நுட்பமான ஸ்மார்ட் மின் சிஸ்டம். ஹுண்டாயில் பல வாகனங்கள் இருக்கும், அந்தந்த கார்களோட இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி அதனோட பாகங்களை எடுத்து கொடுக்கும். இப்போ நாம் பார்த்த இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் ஹுண்டாய் நிறுவனத்தினால தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிக்கப்பட்டது.
ஆப்ஷனையுமே வந்து பார்ட் பார்ட்டாக பார்த்தாச்சு. இது எல்லாமே சேர்த்து ஃபைனலாக அசம்பிள் பண்ணும்போது தான் ஒரு கார் வந்து உருவாகுது. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதையும் இப்போ பார்த்துடலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கார் அசம்பிளி. இங்குதான் ஒரு கார் முழு வடிவம் பெற்று முழுமையடையுது. நாம் இப்போ பார்க்க போகிறது கார் அசம்பிளி ஷாப். இதில் ஒன்று அசம்பிளி ஒன், இன்னொன்று அசம்பிளி டூ. கன்வேயர் பெல்ட் மூலமாக அசம்பிளி ஷாப் வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற அனைத்து பாகங்களும் இங்கே தான் பொருத்தப்படுது. பிறகு சேசிஸ் லைனுக்கு கார் பயணிக்கும் போது அனைத்து பாகங்களும் ஒன்று சேர்க்கப்படுது. ஒவ்வொரு செக் பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு பாகங்கள் இணைக்கப்படுது. உதாரணத்துக்கு டேஷ்போர்ட், டோர், சீட், மிரர், சன்ரூஃப், லைட், டயர் என இவை அனைத்தும் பொருத்தப்பட்டு சேசிஸ் மேரேஜுக்கு அனுப்பப்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிறதான் சேசிஸ் மேரேஜ். காரோட பாடியையும் இன்ஜினையும் ஒன்றா இணைக்கிற ப்ராசஸ் தான் சேசிஸ் மேரேஜ். இவை அனைத்தும் ஒவ்வொரு செக் பாயிண்ட்லேயும் ஊழியர்கள் மூலமாக தரம் பார்க்கப்படுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பிளான்ட்லேயே இந்த கார் அசம்பிளி ஏரியாவில் தான் அதிக ஊழியர்கள் தேவைப்படுறாங்க. அடுத்ததாக டயர் டெஸ்டிங் செய்யப்படுகின்றது. இந்த டயர் டெஸ்டில் வீல் அலைன்மெண்ட், சக்கரத்தின் சுழற்சி, வேகம், அதன் தேய்மானம் இவை அனைத்தும் இங்கு சோதனை செய்யப்படுகின்றது. இறுதியாக எக்ஸாஸ்ட் பூத்தில் வண்டியை ஸ்டார்ட் செய்கிறாங்க. கடைசியாக எக்ஸாஸ்ட் பூத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இறுதி சான்றிதழ் வந்த பின் கார் ரோட் டெஸ்ட்டுக்கு சென்றுவிடும். இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருதில்ல. பின்பு வாட்டர் டெஸ்டிங் செய்யப்படுகிறது. அதிக ப்ரெஷர் கொண்டு தண்ணீரை காரின் மீது அடிக்கும் பொழுது காரின் உள்பகுதியில் லீக்கேஜ் இருக்கின்றதா என்பதை கண்டறிய இந்த டெஸ்ட் உதவுகின்றது. இதுக்கப்புறமா PDI அப்படிங்கிற ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. கடைசியாக ஊழியர்கள் காரின் ஏதேனும் கோளாறுகள் உள்ளதா என்று இறுதிக்கட்ட ஆய்வு பணிகளில் ஈடுபடுகின்றனர். இவை அனைத்து முடிந்த பின் வண்டி ஸ்டாக் யார்டுக்கு செல்லப்படுகிறது. அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா இதுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கு. உண்டையில ஏகப்பட்ட ஊழியர்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இவ்வளவு வேலைகள் செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு களைப்பு இருக்கும். இந்த களைப்பு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக உண்டை நிறுவனம் அவங்களுடைய ஊழியர்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்க அமைச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அமைச்சு கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க, ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்காக இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன தொகுப்பா இப்ப பார்க்கலாம். இங்கு வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் 3 வேளை ஆரோக்கிய உணவு வழங்கப்படுகின்றது. அதுபோக தேவைப்படுவோருக்கு டயட் ஃபுட் எனப்படும் காய், பழம், நவதானியங்கள் உள்ளிட்ட சத்தான உணவுகளும் வழங்கப்படுகின்றது. இங்கு பணியாற்றும் ஊழியர்களின் நலன் கருதி உடற்பயிற்சிக்காகவும் மன அமைதிக்காகவும் உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் கொண்ட கூடம் அமைத்து கொடுத்துள்ளது. மற்றும் இங்கு பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் பணிக்கு வந்து செல்வதற்கு தனது நிறுவனத்தின் சொந்த பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகின்றது. இதில் பணியாற்றும் ஊழியர்கள் 95% பேர் நிறுவன வாகனத்தில்தான் வந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனம் தனது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸலன்ட்கான
குளோபல் அவார்ட்ஸ் போன்று பல விருதுகளை வென்றுள்ளது இந்நிறுவனம். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தண்ணி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகுன்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஆனால் நம்ம ஹுண்டாய் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் யூசேஜில் வந்து ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க. அந்த வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸே இங்கே நடக்குது. அந்த ப்ராசஸ் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சென்னையில் இருக்கிற ஹுண்டாய் பிளான்ட்டோட சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் தான். ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி அதை வந்து ட்ரீட்டட் வாட்டராகவும் ட்ரிங்கிங் வாட்டராகவும் வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வாட்டர். இதில் வந்து எஃப்ளூவன்ட் வாட்டரும் இருக்கும், சீவேஜ் வாட்டரும் இருக்கும். இதையும் வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணி நல்ல தண்ணியை வந்து மறுபடியும் பிளான்ட் ப்ராசஸ்க்காக வந்து சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் இதில் ரிஜெக்ட் ஆகிற வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹுண்டாயோட சென்னை பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேஸ்டேஜ்ன்றது 0%. ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டர் கூட வேஸ்ட் ஆகிறது இல்லைன்ட்டு ஹுண்டாய் நிறுவனத்துலேருந்து சொல்கிறாங்க. ஹுண்டாயோட சென்னை பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பாண்ட்ஸ் இருக்குது. இதோட வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 335,000 KL. இதில் 80% ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் அண்ட் ரீசைக்ளிங் மூலமாக வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் 20% ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா டிடிஆர்ஓ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக இருந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து இந்த 20% தேவைப்படும் போது தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் 100% செல்ஃப் சஃபிஷியன்ட்டை நோக்கி ஹுண்டாய் நிறுவனம் பயணிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு முக்கியமான இடத்துல தான் நிற்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சென்னை பிளான்ட்டில் தயாரிக்கப்பட்ட 1 கோடியாவது கார் தான் வந்துட்டு இப்போ என்னோட பின்னாடி இருக்குது, ஹுண்டாய் அல்காசார். இந்த காரை தான் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் வந்து சைன் பண்ணி வெளியிட்டாரு. அந்த கார் தான் இப்போ உங்க முன்னாடி இருக்கு. ஹுண்டாய் நிறுவனத்தின் 1 கோடியாவது கார் வெளியீட்டு விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் கார் ரோல் அவுட் செய்து தனது கையெழுத்திட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஹுண்டாய் நிறுவனத்தின் MD மற்றும் CEO திரு SS Kim மற்றும் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவின் கவுன்சிலிங் ஜெனரல் குவான் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, லேபர் வெல்ஃபேர் மினிஸ்டர் CV Ganesan, ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், காஞ்சிபுரம் MP ஜி செல்வம், காஞ்சிபுரம் MLA எழிலரசன், ஸ்ரீபெரும்புத்தூர் MLA செல்வ பெருந்தகை மற்றும் உத்தரமேரூர் MLA திரு KE Sundar இவ்விழாவில் கலந்து கொண்டனர். 2011 டெப்டி சீஃப் மினிஸ்டராக MK Stalin இருந்தபோது ஹுண்டாய் நிறுவனத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ற அவர் சுற்றுச்சூழல் கருதி ஒரு சிறிய மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்தார். அது தற்போது பெரிய மரமாக வளர்ந்து காட்சியளித்து வருகின்றது. அது மட்டுமின்றி சமீபத்தில் அந்த நிறுவனத்திற்கு சென்றபோது அந்த மரக்கன்று மரமாக வளர்ந்துள்ளதை ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் காட்டிய பொழுது மகிழ்ச்சியடைந்து உற்சாகத்துடன் புதிய மரக்கன்று ஒன்றை தற்போதும் நட்டு வைத்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளாக வெற்றி கண்டுள்ள இந்த ஹுண்டாய் நிறுவனம் சுமார் 540 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நிறுவனத்தில் நேரடியாக 14,000 ஊழியர்கள் என மொத்தம் 25,000 ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிறுவனம் 3 ஷிப்ட்களாக தன் தொடர் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் கார்களை உற்பத்தி செய்து வரும் இந்த ஹுண்டாய் நிறுவனம் தன்னுடைய கார்களை மொத்தம் 85 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றது. மை பிளேஸ் மை ப்ரைட் மூலமாக ஹுண்டாய் எடுக்கும் முயற்சி எனது இடம் எனது பெருமை என்ற அடிப்படையில் தனது ஊழியர்களை 6 தூண்களாக பிரித்து வேலை செய்து வருகின்றனர். சேஃப்டி அம்பாசிடர், குவாலிட்டி மார்ஷல், கல்ச்சர் கேப்டன், காஸ்ட் இனோவேஷன், ஸ்மார்ட் என்டர்பிரைஸ், பிராண்ட் அம்பாசிடர் என 6 தூண்களாக பிரித்து வேலை செய்து வருகின்றனர். டேவிட் ஹுண்டாயில் இன்னைக்கு ஒரு கார் எப்படி உருவாகுது, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சுமையா.